ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நம்ம யாருக்காவது வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருக்கோம், ஸோ அந்த இடத்துல கூட இருந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராக்டிஸ் பாருங்கள். ஐ அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன், அதோட இன்னொரு ஒரு வார்த்தையை சேர்க்குறேன். ஐ கோ, நான் போகிறேன். இப்போ இன்னொரு ஒரு ரெண்டு வார்த்தைகளை சேர்க்குறேன். ஐ கோ டு சென்னை, நான் சென்னைக்கு போகிறேன். அகைன் ஒரு வேர்டை ஆட் பண்ணலாம். ஐ கோ டு சென்னை டுடே, நான் இன்றைக்கி சென்னை போகிறேன். அகைன் ஐ கோ டு சென்னை டுடே வித் மை ஃபாதர், என்னோடய அப்பாவோட நான் இன்றைக்கி சென்னைக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையிலேருந்து நிறையா வார்த்தைகள் ஆட் பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு வார்த்தை எடுத்துக்கிடுவோம், கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு வேர்டு. கீழே தமிழ் சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். நீ இந்த வாரம் முறையாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்தாக வேண்டும். இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு வேர்டை வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்ஸை இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டோட ஒன் பை ஒன் ஒரு ஒரு வார்த்தையாக ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கம்ப்யூட்டரோட கோர்ஸ் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் கோர்ஸ். நீங்கள் வேறு வேர்ட் கூட ஆட் பண்ணலாம் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் கோர்ஸ்னால் என்ன? கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு. இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டடி அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணுறேன், ஸ்டடி கம்ப்யூட்டர் கோர்ஸ். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கவும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு வேர்டிலேருந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணோம், ஸ்டடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்னு மாற்றணும். அகைன் ஸ்டடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ப்ராப்பர்லி, கம்ப்யூட்டர் கோர்ஸை ஒழுங்காக சரியாக படிக்கவும். ஸ்டடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ப்ராப்பர்லி. இன்னும் நம்ம ஆட் பண்ணலாம், ஒரு வார்த்தையிலேருந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அடுத்து வேர்ட் ஆட் பண்ணியாச்சு, ஸ்டடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ப்ராப்பர்லி திஸ் வீக். ஓகே, இந்த வாரம் கம்ப்யூட்டர் கோர்ஸை ஒழுங்காக சரியாக படிக்கணும். ஓகே, இது ஒரு சென்டென்ஸ். இப்போ நீங்கள் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸை சேர்த்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க, இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு. ஸோ ஒன் பை ஒன் ஆட் பண்ணி சேர்க்கணும். அந்த ஒன் பை ஒன் ஆட் பண்ணி சேர்க்குறப்பவே அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்குது, அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு, கம்ப்யூட்டர் கோர்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஸ்டடி கம்ப்யூட்டர் கோர்ஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸ் படி, அதுவும் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், ஸ்டடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ப்ராப்பர்லி, கம்ப்யூட்டர் கோர்ஸை ஒழுங்காக படிக்கவும். ஸோ அதுவும் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை ஆட் பண்ணுறப்ப மீனிங்ஃபுல்லாக அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ யூ ஸ்டடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ப்ராப்பர்லி திஸ் வீக், இந்த யூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அந்த சென்டென்ஸ் வந்துருச்சு பாருங்கள், நீ இந்த வாரம் முறையாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்தாக வேண்டும். கண்டிப்பாக படித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக ஷுட் ஆட் பண்ணலாம், ஆட் ஓயூஜிஹெச்டி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யோசனைகள் வரும். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப இந்த மாதிரி யோசனைகள் வர்றப்ப உங்களுக்கு வெரைட்டியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண முடியும். யூ மஸ்ட் ஸ்டடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ப்ராப்பர்லி திஸ் வீக், நீ இந்த வாரம் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் முறையாக படிக்க வேண்டும். ஓகே, ஒரு வேர்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு வேர்டு எடுத்துக்கிடுவோம், கேம்ஸ். ஈஸியான வேர்ட். இந்த கேம்ஸுக்கு அடுத்தடுத்து, இல்லை இந்த கேம்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையாக சேர்த்துக்கிட்டே வரணும். அப்படி சேர்க்குறப்ப அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அங்கே பாருங்கள், குழந்தைகள் இப்பொழுது மகிழ்ச்சியாக பார்க்கில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சென்டென்ஸை தான் நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ண போகிறோம். கேம்ஸ் விளையாட்டுக்கள், ப்ளே கேம்ஸ், இந்த ப்ளே அப்படிங்கிறது வினைச்சொல், அதாவது வேர்ப், விளையாடு அப்படின்னு அர்த்தம். விளையாட்டுக்களை விளையாடு, ப்ளே கேம்ஸ், ஒரு வார்த்தை ஆட் பண்ணியாச்சு. கேம்ஸ், ப்ளே கேம்ஸ், ப்ளேயிங் கேம்ஸ், நவ் இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார்கள், ப்ளேயிங் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ளேயிங் கேம்ஸ் நவ்.
games, play games, playing games now, playing games now happily, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, playing games now happily. Again, ஒரு வார்த்தையை ஆட் பண்ணலாம், children are playing games now happily. Okay, children, குழந்தைகள், are playing. அப்போ அந்த ஆர் அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதில் டவுட் வரும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இஸ் வரணுமா, ஆர் வரணுமா, இல்லை வேர் வரணுமா, வாஸ் வரணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நல்லது. ஸோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணி அடுத்த தடவை இந்த டவுட் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அதனால் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நிகழ்காலம், நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கேம்ஸ் நவ் ஹாப்பிலி, குழந்தைகள் சில்ட்ரன். சைல்டு அப்படின்னா ஒரு குழந்தை, அப்போ சைல்டு இஸ் பிளேயிங் அப்படின்னு வரும். ஓகே, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வருது. இப்போ பார்க்கில் விளையாடி கொண்டிருக்கின்றன, அப்போ அதை எப்படி அப்ளை பண்ணலாம், சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கேம்ஸ் நவ் ஹாப்பிலி இன் தி பார்க். இந்த பார்க் வந்து சென்டென்ஸோட ஆரம்பத்துலேயும் வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எழுதுறது கரெக்டாக அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இன் த பார்க் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கேம்ஸ் ஹாப்பிலி நவ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். லுக் தேர், அங்கே பாருங்கள், லுக் தேர், சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கேம்ஸ் நவ் ஹாப்பிலி இன் த பார்க். ஓகே, இப்போ லுக் தேர், இன் த பார்க் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கேம்ஸ் நவ் ஹாப்பிலி. ஸோ இந்த மாதிரி சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வார்த்தையிலேருந்து ரெண்டு ரெண்டு வார்த்தையாக இல்லை ஒரு ஒரு வார்த்தையாக ஆட் பண்ணி ஒரு முழு வாக்கியம் க்ரியேட் பண்ணலாம். இது சும்மா உட்காந்துருக்கிறப்பவே நீங்கள் கேஷுவலாக மைண்ட்லே நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ண பண்ண வேர்ட்ஸ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஃபெமிலியர் ஆயிரும். ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய தாட்ஸை நீங்கள் ஈஸியாக அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ணலாம் இங்கிலீஷில். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி எக்ஸசைஸை ஒரு பேப்பரில் எழுதி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம கேஷுவலாக உட்காந்துருக்கிறப்பவே யாருக்கோ ஒருத்தருக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அப்படியே மைண்டில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையிலேருந்து நிறையா வார்த்தைகளை ஆட் பண்ணி ஒரு பெரிய சென்டென்ஸை க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நிறையா டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் கேட்டு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் உங்களுடைய தாட்ஸை இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் எ லாங்குவேஜ், அது ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான். ப்ராப்பராக கற்றுக்கிட்டோன்னா ஈஸியாக உங்களால் பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது கிராமர் எக்ஸ்பிளனேஷனோட இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.